இப்போ நம்ம கஸ்டர்ட் பன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது எவ்வளோனா, மைதா வந்து அரை கப் நான் எடுத்துக்கிட்டேன். அதை இங்கே ஒரு பவுலில் போட்டுடுறேன். அதுக்கப்புறமேல இதில் ஈஸ்ட், இது ஈஸ்ட் வந்து கடையில் நமக்கு கிடைக்கும். அந்த ஈஸ்ட் வந்து எதுக்கு போடுறது அப்படின்னா, அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கும் நல்லா உப்பி வர்றதுக்கும் தான் இந்த ஈஸ்ட்டு. ஸோ இந்த ஈஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ் வந்து உள்ளே நம்ம கிரீமும் ஒன்று வைப்போம். அதுவும் இல்லாமல் மேலேயும் நம்ம வந்து ஸ்வீட் இருக்கணுங்கிறதுக்காக இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு பவுடர், அந்த ஜீனி இருக்குல்ல, ஜீனியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இது மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்து பவுடர் ஆக்கிட்டேன். இது போட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. இது நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறையா ஸ்வீட் வேணும் அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம், இல்லாத கொஞ்சமாக ஸ்வீட் வேணும் அப்படின்னா இங்கே கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான். இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுன்னா, அந்த பன்னு பதத்துக்கு இது நம்ம கொண்டு வரோம். இதில் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிறோம் இல்லையா, அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம், லைட்டாக உப்பு நான் தூவிக்கிறேன். அதுக்கப்புறமேல என்னென்னா முட்டை ஒன்று இதில் உடச்சி ஊற்றணும். ஸோ முட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் உடச்சி ஊற்றுறேன். இது வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு பழுத்து கொண்டு வரணும். அதை நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் பால் தேவைப்பட்டால் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணிட்டோம்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாட்டு பிசைஞ்சிட்டோம். இதில் நான் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கலை. நம்ம கொஞ்சமாக மாவு ஊற்றினால ஒரு முட்டை போட்டுக்கிட்டேன். நீங்கள் மாவு அதிகமாக இருந்தது அப்படின்னா தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், முட்டையை வந்து ஊற்றிக்கோங்க. ஒருவேளை மாவு வந்து ரொம்ப முட்டை ஊற்றுனதுக்கு அப்புறமேலாம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மைதா மாவும் சுகரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டருக்கு எடுத்தது இல்லையா, பட்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் இது பிசையணும். நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இது பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இந்த பட்டர் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை நம்ம என்ன பண்ணால், அரை மணி நேரம் ஊற விடணும். ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊற வச்சா போதும் நமக்கு. அது பாட்டு ஊறிட்டுருக்கோம். நம்ம நடுவில் க்ரீம்க்கு எப்படி செய்யுதுங்கிறது பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இது முட்டையோட மஞ்சக்கரு இருக்குல்ல, ரெண்டு மஞ்சக்கரு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேல கொஞ்சம் இது ஜீனி, ஜீனி வந்து நிறையா போட்டுக்கோங்க. போட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கடகரகரகரன்னு கை விடாமல் நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவு அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறோமோ அந்தளவு வந்து நமக்கு க்ரீம் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து க்ரீம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜீனி வந்து நிறைய சேர்த்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரகர கரகரகரன்னு தேய்க்கணும். நம்ம வந்து ஸ்லோவாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த முட்டை வந்து கட்டி கட்டியாக வந்துடும், நம்ம அந்த க்ரீம் பதத்துக்கு வராது. நம்ம எப்படி க்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வந்து ஆட் பண்ணுறேன். லைட்டாக பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கைப்படாமல் கடகடகடகடன்னு மிக்ஸ் பண்ணணும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த க்ரீம் நல்லா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண ஆட் பண்ணால் நமக்கு இந்த க்ரீம் ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சமாக இதில் வெண்ணிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு க்ரீம் பதத்துக்கு வரணும் அப்படின்னா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து ஹீட் பண்ணணும். நான் ஹீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹீட் பண்ணும்பொழுது காமிக்கிறேன் எப்படி வருது அப்படின்ட்டு. இப்போ இதில் நம்ம சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்டி ஒன்று வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த க்ரீம் பதம் வர வரைக்கும் நம்ம அந்த க்ரீம் பதம் இப்போ பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம ஜீனி வேறு அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இலகி அந்த க்ரீம் பதத்துக்கு வரும். இந்த க்ரீம் பதம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இறக்கிடலாம். க்ரீம் பதம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நீ பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்திங்க அப்படின்னா க்ரீம் பார்த்துக்கு நமக்கு வந்து வந்துருச்சு. பார்த்திங்க அப்படின்னா க்ரீம் ரெடியாக எடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் பதம் போகுது நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண, சிம்மில் வச்சே தான் இதை நம்ம செய்யணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீம் வந்து அந்த ப்ரெட்டில் வந்து தடவுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பதத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிம்மிளாக வச்சு தான் இது பண்ணணும், இல்லாட்டி வீணாக போயிடும் உங்களுக்கு. இது 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 போகுது நமக்கு இந்த பதம் வந்து. இது நம்ம என்ன பண்ணோம், எடுத்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து பன்னு ரெடி பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஊற வச்சோம் இல்லையா, கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகி நமக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமே நம்ம வந்து இது மேலே க்ரீம் தடவணும். நம்ம என்ன பண்ணால் இது மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன், இது மாதிரி வந்து நம்ம மாவை என்ன பண்ணணும், தட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த க்ரீமை வந்து இது மேலே அப்ளை பண்ணிவிடணும். இப்போ இருக்கு, இதில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி க்ரீம் உள்ளர வச்சுட்டு அதுக்கப்புறமேல இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம இது மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டணும் உங்களுக்கு. இதை என்ன பண்ணணும், பூசி விட்டணும். மாவு வச்சு பூசி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டு சைடு வந்துடும் உங்களுக்கு. இல்லாட்டி அந்த க்ரீம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ க்ரீம் வந்து வெளியில் வராத அளவுக்கு நம்ம இது மாதிரி பண்ணிவிடணும். பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சைஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம். உங்களுக்கு கையில் லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அரை மணி நேரம் ஒட்டாது. நீங்கள் ஹாஃப் அன் அவர் வச்சுருந்தா நல்லா புஸ்ஸுன்னு வந்துடும். ஒட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி நம்மளுடைய மைதாவோ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோ உங்கள்கிட்ட இது இருக்கோ அதை பரட்டி இது மாதிரி சைஸில் வச்சுங்க அப்படின்னா ஒட்டாது உங்களுக்கு. இதை நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு பொறிச்சு எடுப்போம் எப்படி இருக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். பாருங்க நல்லா ப்ரௌன் கலராக மொறு மொறுன்னு வந்துருச்சு. பன்னு அழகாக ரெடியாச்சு. இந்த பண்ணு நம்ம ஸ்வீட் பண்ணும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் மற்றதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ப்ரெட் இந்த பன்னு இருக்கு இல்லையா, க்ரீம் பன்னு, அதை வந்து நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துட்டோம். பொறிச்சது தான் இது மாதிரி வந்திருக்கு. இதை நான் வந்து ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பன்னு எந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். பன்னு செமையாக வந்திருக்கு உங்களுக்கு. உள்ளரோட க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சோம் இல்லையா, அது நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. இப்போ இந்த இது இப்போ வந்து குழந்தைங்க உள்ளரோட க்ரீமும் இருக்குது கேட்டிங்களா. இது என்ன நல்லா வெந்து வந்துருச்சு. இதை சாப்பிட்டாங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.